ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து லாஸ்ட் சீன் அலைவ். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து ஜெராட்பட்லர், ஜெய்மி அலெக்சாண்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜெராட்பட்லரும் லைமி அலெக்சாண்டரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ஜெய்மியோட அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட வேண்டியது நிற்கிறாங்க. பெட்ரோல் போட்டு வரக்கூடிய கேப்பில் அவங்க கடைக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க மனைவி காணா போயிடுறாங்க. ஸோ ஜெராட் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணுற போது அதுக்கு இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கும் ஜெராடுக்கும் ஜாமிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிற என்ன பிரச்சனை இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இது எல்லாமே நான் லீனியரில் சொல்லப்பட்டு வருது. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ப்ராப்ளம்னா சொல்லப்பட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் மனைவி என்ன ஆச்சு, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, கடத்தப்பட்டாரா, யார் கடத்தினாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஸோ இந்த கதையோட ப்ரெமிசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கும்போதே சரி ஓகே, இந்த சீரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி பார்க்கலாம், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு நினச்சி பார்க்க ஆரம்பிச்சது தான். ஆரம்பத்தில் இந்த கதை போக போக வந்து எப்படி போக போகுதுன்றது வந்து இந்த காணா போனதுக்கு அப்புறமே வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபுளாக, அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்றது வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கணிக்கக்கூடியதாகவே இருக்கிறதுனால படத்து மேலே அந்த ஒரு த்ரில்லர் எமோஷன் இருக்கு இல்லையா, அந்த எமோஷன் சுத்தமாக வராமல் சரி ஓகே என்ன தான் காட்டுறாங்க பார்க்கலான்ற மாதிரி இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆகிடுச்சு. இது ஒரு போரான திரைக்கதை, இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்ஸு. இந்த படத்தை இயக்குனர் வந்து பிரைன் குட்மேன். இதில் சிறப்பாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களால் ரொம்ப வெட்டியாக ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். நான் அப்படி தான் வெட்டியாக இருந்ததுனால தான் பார்த்தேன். ஹியூமன் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூவிவுட் ஓடிடி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி ஆழ மொழியில் இருக்கிற வெப்சீரிஸ் படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் இது எல்லாமே வந்து வருஷத்துக்கு 99 ரூபாய்க்கு தரும். பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.